வயதை தாண்டியவர்களை கை குழந்தை போல் பாவித்து முகம் சுழிக்காமல் அவர்களை பராமரித்துக் கொண்டால் கடவுள் உங்கள் வீட்டிலே தங்கிவிட்டார் என்று அர்த்தம். கொடுமை கொடுமை இளமையில் வறுமை கொடுமை அதனினும் கொடுமை முதுமையில் தனிமை. முதுமையாக இருக்கக்கூடிய அப்பத்தாவோ அம்மாச்சியோ அத்தையோ மாமாவோ தாத்தாவோ பிரியத்தாவோ பாட்டியோ யாராக இருந்தாலும் நமது குழந்தைகளை அவர்கள் கொஞ்சம் பேச விடுங்க, தயவு செய்து பேச விடுங்க. பேச்சு துணைக்கு அழியாமல் சித்து போன பெரிய மனிதர்கள் வாழ்ந்தனர். முதுமையை நாம் வணங்கி விட்டோம் என்றால் குற்ற உணர்ச்சி நமக்கு இருக்கவே இருக்காது, நமது முதுமை அற்புதமாக இருக்கும். இப்பொழுது அடுத்த தலைமுறைக்கு நகர்த்தி சென்ற குழந்தைகளுக்கு உறவு சொல்லுங்கள், இவர் அத்தா, இவர் பெரியப்பா, இவங்க அத்தை. சின்ன சின்ன விஷயங்களை மன்னிச்சுடுவோம். உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் மன்னிப்பது. எனது சித்தறிவு கேட்டியவரை என் கண்முன்னால் மாபெரும் கோடீஸ்வரர் போல பழகி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் குழப்பம் இருக்கிறது, அறியாமையால் அறியாமையால். அந்த குழப்பத்தை பக்கத்தில் இருப்பவர்கள் மிகப்பெரிய குழப்பமாக மாற்றுவதற்கு தான் இருக்கிறார்கள். சுய புத்தி கொண்டு சுய புத்தி கொண்டு முதுமையை வணங்குங்கள். முதுமையை வணங்கிவிட்டால் கோயிலுக்கு போட சேர்ந்தது வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை போனோம். முதுமையை கொண்டாடுவோம், நாம் பிறவியை அர்த்தப்படுத்திக் கொள்வோம். அனைத்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அத்தனை பேருடைய பாத வளர்கள் தோண்டி என்னுடைய கையை தொட்டு வணங்கி வாழ்ந்து பெற்று விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. பெரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். இது போன்று ஒரு பாராட்டு விழா நடக்கிறது என்றால் பாராட்டு பெறுபவருக்கும் தகுதி இருக்க வேண்டும், பாராட்டுபவர்களுக்கும் தகுதி இருக்க வேண்டும். அந்த இரு பாராட்டு பெறுபவரும் சரி, பாராட்டுகிற நம்முடைய மரியாதைக்குரிய பெருமாள்ராஜ் புரள குழுமத்தினரும் சரி, பாராட்டு பெறுகிற ஹரிகரனும் சரி, அதற்கான தகுதியை மிகுதியாக பெற்றிருக்கிறார்கள். இங்கே தொகுப்பாளர் அன்பு அவர்கள் என்னை வாழ்த்துமாறு கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நான் வாழ்த்த வேண்டிய இடத்தில் நான் இல்லை. ஏனால் எங்கள் வீட்டு பிள்ளைக்கு இன்று பாராட்டு விழா நீங்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துகிறீர்கள். உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. இப்ப மூணாவது என்னன்னா, அதை பாராட்டுகிற பெருமக்களின் சார்பாக அதன் தலைவராக இருந்து பாராட்டிய அண்ணன் மரியாதைக்குரிய தம்பி ராமையா அவர்களும் அதுக்கான தகுதியை மிகுதியாக பெற்றிருக்கிறார். பன்முகத்தன்மை, அவர் நகைச்சுவை நடிகர், அதுவும் பல விருதுகளை பெற்ற நகைச்சுவை நடிகர், எழுத்தாளர், கதையாசிரியர், நல்ல பாடல் பாடுபவர் என்பதையும் இங்கே நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவர்களுக்கு நன்றியை சொல்லி நான் சிலருக்கு இங்கே நன்றியை சொல்ல வேண்டும். அந்த வகையில் தம்பி ஹரிகரன் என்ற ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதனை வளர்த்து தந்தவர்கள் கரூர், திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, மணப்பாறை சங்கங்கள் அவரை வளர்த்து எங்களிடம் தந்தீர்கள். ஆனால் எங்களால் செய்ய முடிந்தது அவரை ஒரு புடம்போட்ட தங்கமாக எல்லா வகையிலும் மாற்றி இன்று நல்ல குடும்பத்த ஆளாக நல்ல கலைஞனாக மெருகூற்றி உங்கள் மத்தியிலே தந்திருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் உங்களுக்கு எங்களால் செய்ய முடிந்த உதவி அதுதான். அதை கட்டி காத்த தம்பி அன்றுக்குரிய ஹரிகரன் அவர்கள். இங்க சங்கத்தை பொறுத்தவரை எல்லா கலைஞர்களுமே சிறப்பாக எங்கள் சின்ன சங்கத்திற்கு பெயர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் குறிப்பாக சொல்லப்படுகின்றால் தம்பி பெருமாராஜ் அவர்களும் செங்குட்டுவன் போன்றவர்களும் இந்த கஜா புயல் நடந்த காலத்தில் கூட மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனித நேயத்தை எம்போன்றதற்கு கற்றுக் கொடுத்தவர்கள். இவர்களும் அதை செய்தோம். அவர்களுக்காக அத்தகைய சிறந்த கலைஞர்களுக்கு நன்றி செலுத்தி இதே விழா நாங்கள் கொத்தமங்கலத்திலே அன்பிற்குரிய எங்கள் சங்கத்தின் புரவலர் சாய்ஸ் நண்பர்களும் நானும் முடிவு செய்து நடத்துவதாக இருந்தோம். இதே விழாவை தம்பி மரியாதைக்குரிய அன்புமகன் கண்ணன் அவர்களும், ட்ரிபிள் கே கண்ணன் அவர்களும், தம்பி பெருமாள் ராஜ் அவர்களும், சுபா தங்கராஜ் அவர்களும், தம்பி செங்குட்டூர் அவர்களிடம் பேசி நாங்கள் முடிவு செய்து விட்டோம், நாங்கள் பெருமாள் ராஜ் புரள குழுமத்தின் மூலமாக இதை நடத்துகிறோம் என்று முடிவு செய்தவுடன் நாங்கள் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டோம். அதை நல்ல விழாவாக நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு விழாவுக்கு வந்து எத்தனை சங்கமும் இங்கே வந்திருப்பதை நினைத்து பார்த்தால் அது அறிகரன் அவர்களுக்கும் பெருமை, அவரை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் பெருமை, அவருடைய தாய் தந்தையாக திகழ்கிற எங்கள் சங்கத்திற்கும் பெருமை என்று சொல்லி உங்கள் அத்துணை பேருக்கும் நாங்கள் நன்றியை சொல்லி இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற வந்து சிறப்பு செய்த நல்லா பேசினார் அண்ணன், நல்லா பேசினா கை தட்டுவீங்க தட்டலையே. இவ்வளவு நல்ல ஆளை தேர்வு செய்து நான் நினைச்சேன் எந்த ஒரு அரசியல் தலைவராகட்டும் நடிகராக சினிமா நடிகராகட்டும் நான் இருந்து கூட்டிட்டு வந்ததே கிடையாது.
ஒரு வந்ததில இருந்து பக்கத்துல இருந்து அவரோட இருந்து தமிழ் செல்வி வீட்டுல புனியாரம்லாம் சாப்பிட்டுட்டு கடைசிவரை கூட்டி வந்திருக்கேன்னா அதற்கான பலனை முழுமையாக நான் அறிவிக்கிறேன். மிக நல்ல மனிதருக்கு அருகிலே இருந்திருக்கிறோம் என்ற பெருமை எனக்கு இருக்கிறது. உங்கள் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்து இப்பொழுது காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் சார்பாக அவருக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கி எங்கள் நிர்வாகிகள் கௌரவிக்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் விழா நாயகன் அன்பிற்குரிய தம்பி பெருமாள் ராஜை விட்டீர்கள். இன்று எல்லா வேடத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். அவருடைய வேடத்தை நாம் பார்க்காத வேடம் அவர் வள்ளி வேடம் போட்டதை பார்க்கவில்லை. பார்க்க வேண்டும் என்று நீங்கள் ஆவலோடு இருக்கிறீர்கள். நான் பலர் இங்கே பேச வந்தீர்கள், நான் வேண்டாம் என்று சொன்னேன். காரணம் அண்ணன் பேசணும். அதே மாதிரி பலர் அவருக்கு பொன்னாடை போட்ட காத்திருக்கிறேன். நன்றி சொல்லணும். மிக கச்சிதமாக அளவெடுத்து போட்டு மாலை கொண்டாந்துருக்காரு. இதை நான் பார்த்தது இதற்கு முன்பாக இதே மேடையில பெருமாள் ராஜிக்கு நீங்களெல்லாம் போட்ட மாலையை பார்த்தேன். இப்பொழுது பொன்னாடி போர்த்தி நம்முடைய கௌரவிக்கிறார். சங்கத்தின் சார்பாக நினைவு பரிசினை நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதை எல்லாரும் சொன்னார்களே, அக மகிழ்ந்து சொல்கிறேன். ஒரு கலைஞனை இன்னொரு கலைஞன் நினைத்து பொறாமைப்படுவதுதான் இந்த காலம். ஆனால் ஒரு கலைஞனை உற்ற தோழனை தன்னை பாராட்டி அதே மேடையிலே அவரை போன்றே பாராட்ட வேண்டும் என்று முடிவு செய்து மிக சிறப்பாக அந்த பாராட்டிய அதே ஊரில் அதே மக்களை கொண்டு பாராட்டி இருக்கிற தம்பியை எந்த அளவு பாராட்டினாலும் தகும். அவரை அவரது புலக குடும்பத்து நண்பர்கள் அனைவரையும் கௌரவிக்கும் பொருட்டு அவருக்கு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். சங்கத்தினுடைய புரவலர் இந்த விழாவை மிக சிறப்பாக கொத்தமங்கலத்தில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தவர். இங்கே முடிவு செய்தாலும் நமது ஆளுக்கு தான் இங்கே பெருமை வருகிறேன் என்று சொல்லி சென்னையில் இருந்து இங்கே வந்திருக்கிறார் திரைப்பட தயாரிப்பாளர். அதைவிட இங்கு சங்கத்தின் புரவலர் சாய் சிதம்பரம் அவர்களை இப்பொழுது வருங்காலம் புரவலர் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி இந்த சங்கத்தவர் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றார். நன்றி. மற்றவர்கள் பொன்னாடை போர்த்த வேண்டும் என்ற நோக்கோடு நாங்கள் இன்னும் தந்திரியா போர்த்த வேண்டி இருக்பதை அவர் நாடகத்திலே வள்ளியாக தோன்றுகின்ற பொழுது நாங்கள் கௌரவிக்கிறோம். இப்பொழுது நீண்ட நேரம் காத்திருந்த அண்ணன் தாடிக்கொம்பு மணி அவர்கள் ரசிகர்கள் சார்பாக தாடிக்கொம்பு இங்கு திண்டுக்கலுக்கு அந்த பக்கம் இருக்கு தாடிக்கொம்பு ரசிகர்கள் மன்றம் அவர்கள் வந்து இப்பொழுது கௌரவிக்கின்றார்கள். அதற்கு முன்பு அப்புராஜ் அவர்கள் அவருடைய சக வித்வான் அப்புராஜ் அவர்கள் கௌரவிக்கிறார்கள்.
தாடிக்கொம்பு மணி அவர்கள் விழாவின் சிறப்பு அழைப்பாளர் நம்மில் ஒருவர் அண்ணன் தம்பிராமையா அவர்களை இப்போது கௌரவிக்கின்றார்கள். சாய் சிதம்பரம் அவர்களை கௌரவிக்கின்றார்கள். தாடிக்கொம்பு ரசிகர்கள் சார்பாக